நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். காலை வாரிய தமிழக மக்கள் அதிர்ச்சியில் உறைந்த உதயநிதி ஸ்டாலின். அடுத்த சம்பவம் டெல்லியில உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகின்றார். திமுக எடுத்த திடீர் முடிவு. இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவா வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் திமுக மீது ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அது என்ன நம்ம பார்த்துட்டு வருவோம். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குங்களா, நீட்டு தேர்வை எதிர்த்து ஆளுநருக்கு எதிராக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுது காட்டமான பல கருத்துக்களை தெரிவித்தார். அதை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார். ஆளுங்கட்சி போராட்டம் நடத்துது, அதுலேயும் துடிப்பு மிக்க இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணி, இந்த மூன்று பேரும் சேர்ந்துக்கிட்டு நீட்டுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ ஆளுங்கட்சி போராட்டம் நடத்தினாவே அந்த மாநிலம் அப்படி ஸ்தம்பித்து போய்விடும். ஆனால் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நீட்டுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறது திமுக. எங்கேயாவது தமிழகமானது ஸ்தம்பித்ததா அப்படின்னு அன்னைக்கு கேள்வி கேட்டார். ஏங்க ஸ்தம்பிக்கல அப்படின்னு சொல்லும்போது மக்களிடையே ஆதரவு கிடையாதுங்க, மாணவர்களிடையே ஆதரவு கிடையாதுங்க, பெற்றோரிடையே ஆதரவு கிடையாதுங்க. மாணவர்கள் நீட்டுக்கு தயாராகிட்டாங்க. திமுக நீட்டை ரத்து பண்ணாது, சும்மா அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நீட்டுக்கே சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் கூட்டு வந்து நீட்டு உண்ணாவத போராட்டத்தில் பேச வைக்கிறாங்க. அவையெல்லாம் மக்களுடைய கவனத்தை பெறவே இல்லைங்க. அதனால தான் இந்த நீட்டு உண்ணாவிரதம் போராட்டமானது பிசுபிசுத்து போச்சு. இல்லைன்னா ஆளுங்கட்சி நடத்துகிற ஆர்ப்பாட்டம் எப்படி இருந்திருக்கும், தமிழகமே குலுங்கி இருக்குமே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சனம் வைத்தார் அன்னைக்கு நீட்டு உண்ணாவிரதத்தின் போது. ஆனால் திமுக காரங்க என்ன சொன்னாங்க, அண்ணாமலை வந்து பிஜேபி காரங்க, அவங்களுக்கு எதிராக தான் உண்ணாவிரதமாக இருக்கிறோம். அவர் என்ன மாபெரும் கூட்டம் கூடிவிட்டது, தமிழகமே குலுங்கிச்சு அப்படின்னு ஒத்துக்குவாரு. அவர் எப்போதும் எவ்வளோ பேர் கூட்டம் கூடினாலும் ஒன்றும் மக்களிடையே கவனம் பெறலை அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். எதிர்கட்சிக்காரங்க யாராவது வந்து நமக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்துகின்ற போது நம்ம சொல்றதை ஏத்துக்குவாங்களா? அதெல்லாம் அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டுங்க. உண்ணாவிரதம் மாபெரும் வெற்றி அப்படின்னு வந்து திமுக காரங்க பறைசாற்றினார்கள். கடைசியில் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அண்ணாமலை சொன்ன மாதிரி யாருமே வரல. ரெண்டாவது, உண்ணாவிரத போராட்டம் நடந்ததா என்பது கூட மக்களுக்கு தெரியவே இல்லையா? உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று நடத்தின சென்னையிலே வந்து மாணவர் அணியாக இருந்தாலும் சரி, மருத்துவர் அணியாக இருந்தாலும் சரி, இளைஞர் அணியாக இருந்தாலும் சரி, பெரிய கூட்டத்தை கூட்டவே இல்லையா? உதயநிதி அவர்கள் ஆளுநர் மீது கடுமையான விமர்சனம் வச்சது கட்சிக்காரங்க மேலே இருந்த கோபம்தானா? ஒரு ஆளுநருக்கு எதிராக, ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக, அதிலையும் இளைஞரணி தலைவர் திமுகவுடைய அடுத்த வாரிசு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். சென்னையே குலுங்கியிருக்க வேண்டாமா? அவ்வளோ பேரை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க வைக்கணுமா இல்லையா? அதுவும் மூன்று பெரிய அணிகள் ஆயிடுச்சே. அப்படி இருக்கும்போது போகிற வரதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு மாநாடு போல இருக்கணுமே. ஆனால் முன்னாடி ஒரு 500 பேர் உட்காந்துக்கிட்டு, மேடையில் ஒரு 100 பேர் உட்காந்துக்கிட்டு, இது ஒரு உண்ணாவிரத போராட்டமா? அந்த உண்ணாவிரத போராட்டம் என்பதுன்ற மாண்பையே கெடுத்து போட்டாங்களாமே. பல பேர் ஒயின் ஷாப்பில் இருந்தாங்களாம், சில பேர் சாப்பாட்டுக்கு போய் சாப்பிட போயிட்டாங்களாம். அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மேடையிலே வந்து, அதாவது அவர் உட்கார்ந்திருக்கின்ற போதே மழுக்கை பிடிச்சி, இது உண்ணாவிரத போராட்டம், யாரும் உணவருந்த செல்லக்கூடாது, இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது, இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது, உண்ணாவிரத போராட்டம் வெற்றியடைய நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சாப்பிட போகிறவங்கெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்தாங்களாம். அந்த அளவுக்கு தான் உண்ணாவிரதம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததுதான். ஸோ எந்த விதத்திலும் சரி, மக்கள் ஆதரவு, மாணவர் ஆதரவு, பெற்றோர் ஆதரவு இப்படி எதுவுமே இல்லை என்றாலும் கூட கட்சிக்காரங்கிட்டயே வந்து நீட்டுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம் என்ற உணர்வு இல்லாமல் எல்லாரும் குடிக்கவும் சாப்பிடவும் போயிட்டாங்களாம். வாக்குறுதி கொடுத்தவர் திமுகனுடைய அடுத்த வாரிசு, அவரை தான் மீடியாவில் வச்சு செய்கிறாங்க. ஸோ அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடத்தப்படுகிறது. ஆனால் கட்சிக்காரங்களும் கைவிட்டு, தமிழக மக்களும் கைவிட்டு, உண்ணாவிரத போராட்டம் பிசுபிசுத்து போச்சான். இது பட்டவர்த்தனமாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டு சொல்லிடுச்சான். சரி, இந்த உண்ணாவிரத தோல்விக்கு என்னதான் காரணம் அப்படின்னும் போது, இப்போது இலங்கையில் படுகொலைகள் நடந்தது, தமிழர்களை கொன்று குவித்தார்கள். அதற்கான தண்டனை 2011 மக்கள் சிறப்பாக கொடுத்துட்டாங்க. மீண்டும் அந்த 2009 படுகொலையே ஒவ்வொரு அரசியலும் பேசிக்கிட்டே இருந்தால் மக்களுக்கு ஈர்ப்பு இருக்குமா? ஈர்ப்பு இருக்காது. எந்த நேரத்தில் எந்த பிரச்சனையானது பற்றி எரிகிறதோ அந்த பிரச்சனை மீது தான் மக்களுடைய கவனம் போகும். அதே மாதிரி தான் இந்த நீட்டு பிரச்சனையானது 2017 2021 வரைக்கும் கூட தொடர்ச்சியாக அதிமுக கவர்மெண்ட் இருப்பதனால
இவங்க துரோகத்தினால தான் நீட்டு தமிழகத்துக்கு வந்துச்சு, நாங்க ஆட்சிக்கு வந்தா நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஒரு பிரச்சாரத்தை பண்ணலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகும் அதே போய் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சொல்லியிருந்தா மக்களிடையே என்ன ஒரு ஈர்ப்பு இருக்கும்? அதனால பெற்றோர், மாணவர், மற்றபடி பொதுமக்கள் யாருக்கிட்டையுமே வந்து ஒரு துளி ஈர்ப்பு கூட இல்லவே இல்லையா? அதனால தான் உண்ணாவிரத போராட்டமானது அப்படியே பிசு பிசுத்து போச்சாம். திமுக மீது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்ற கடும் கோபம் இருக்கிறது, விலைவாசி உச்சத்தில் இருக்கின்றது, அதுவும் வந்து திமுக எதிராக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற தருணத்துல நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம் ஒத்த கையெழுத்துல சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பேரையும் ஒருங்கிணைக்கின்ற வேலையில சொன்னது நீ ஏசை நாங்க வரமாட்டோம் என்பதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமா இருக்குது. அதனால ஒட்டு மொத்தமாக தமிழக மக்கள் உண்ணாவிரத போராட்டத்துல காலை வாரிட்டாங்க. அதனால உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த நீட்டு வாக்குறுதியை எப்படியாவது மக்கள் மத்தியில கவனம் பெற வேண்டும் என்பதற்காக, இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கே அது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக டெல்லியில போய் போராட்டத்தை நடத்த போறார அடுத்து. அதற்காக திமுக உடைய பெரும் புள்ளிகள் எல்லாம் டெல்லியில நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த போறாரு இல்லையா, அந்த போராட்டத்துல இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரத மேடையில பேச வேண்டும் என்று ஆதரவு திரட்டி கொண்டிருக்கின்றார்களாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற பல பேர் ஆதரவே தெரிவிக்கவில்லையாம். அங்கொன்றும் இங்கொன்று ஆதரவு மட்டுமே வந்து தெரிவிக்கிறாங்களாம். அப்படியே ஆதரவு தெரிவிக்கிறவங்க கூட முக்கிய தலைவரை அனுப்பாம ஏதோ மூன்றாம் கட்ட தலைவர்களை அனுப்புகின்றார்களாம். ஏன்னா டெல்லி வரைக்கும் போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணாருப்பா, ஆனா இந்த கல்லிஞ்சக்காரன் பிஜேபிக்காரன் இந்த நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசு வைக்கலப்பா, மனசு இறங்கலையாப்பா. தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணி பார்த்தாரு, டெல்லிக்கே போனாருப்பா. இப்படியாப்பட்ட இறக்கமற்றவர்களுக்காக நீங்க ஓட்டு போட போறீங்க, நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு உறுதிமொழி அளித்ததுனால நம்ம உதயநிதி ஸ்டாலின் எப்படியெல்லாம் போராடுறாரு, தன் சக்தியை மீறி போராடுறாரு. ஆனா இருந்தாலும் டெல்லி பாஜக காதலியே போட்டுக்கல, இந்த மாதிரி ஆணவம் பிடிச்சவங்களை இந்த அரசியலை விட்டே துரத்தணும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு ஓட்டு போடுங்க, ராகுல் காந்தி வருவாரு, நீட்டை ரத்து பண்ணுவாரு உறுதி அளித்திருக்கிறாரு. டெல்லி உண்ணாவிரத போராட்டத்திலேயே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் எப்படி வாக்குறுதி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அப்படின்னு வந்து டெல்லியில போராட்டம் நடத்தி காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கூட்டின்னு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணுவோம், திமுக உடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தா அதை வைத்து அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணலாம். அப்படி டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் நடத்தாம தமிழகத்தோடு தமிழக மக்கள் நீட்டுக்கு ஆதரவு கிடையாது, காலை வாரி விட்டாங்க, அதை கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டோம் என்றால் எதிர்கட்சிகள் நீட்டை ரத்து பண்ணுவேன், ஒத்த கையத்துல போட்டு ரத்து பண்ணுவேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, எங்கேயா ரத்து பண்ணாரா என்று எதிர்கட்சிகள் சாதமா போயிடும். அதனால பிரச்சார யுக்திக்காக டெல்லி வரைக்கும் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த போறாராம். ஆனா இந்தியா கூட்டணி இருக்கின்றவங்க யாருமே ஆதரவு தெரிவிக்கலையாம். உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குங்களா, நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பதவியேற்ற உடனே நீட்டுக்கு எதிராக பாஜக ஆளாத முதலமைச்சர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினாரு. ஆனா எந்த முதலமைச்சரும் வந்து திருப்பி நீட்டுக்கு எதிராக நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு யாருமே திருப்பி கடிதம் எழுதவே இல்லை. ஏன், பினராயி விஜயன் முதற்கொண்டு கடிதம் எழுதவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த மாநிலங்களில் நீட்டு பிரச்சனையே கிடையாது, அதனால அவங்க கடிதம் எழுதினாலும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் வாக்குறுதி கொடுத்துட்டோம், நம்மளும் நிறைய மருத்துவக் கல்லூரி வச்சுட்டு இருக்கிறோம், வருமானமும் பார்க்கணும், அதனால டெல்லி வரைக்கும் ஒரு முட்டு முட்டிடுவோம், அதையே பிரச்சார யுக்தியா பயன்படுத்தும் என்பதற்காக அடுத்து டெல்லி சம்பவத்தை அரங்கேற்ற போகின்றாராம். அதற்கு பிறகு துணை முதல்வர் ஆகின்றார் நம்ம உதயநிதி ஸ்டாலின். என்னத்துக்கா, திமுகவுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு, நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் தேசிய அரசியலில் கால் பதிப்பதனாலும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களாம். எப்ப தெரியுமா, சேலம் மாநாடு முடிந்த பிறகு. இன்னைக்கு கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்து நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே இல்லை என்றதுனால எல்லாமே சுணக்கமாகி கிடக்கிறது, யாருக்கும் சுறுசுறுப்பு கிடையாது. ஸோ கொங்கு மண்டலம் மீண்டும் சுறுசுறுப்பு அடைய வேண்டும் என்றால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் மாநாடு போட்டால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 17 பெரிய மாநாடு அங்கே போட போகிறாரு. அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாள் இல்லை, இறந்த நாளா எனக்கு தெரியல, நீங்களே பார்த்து சொல்லுங்களேன். அதனால் கொங்கு மண்டலம் சுறுசுறுப்பு அடைய வைக்கின்ற வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய்ச்சி நாயகனாக ஒட்டுமொத்த கழகத்தையும் கைப்பற்றினதன் அடையாளமாக அந்த மாநாடு அமையும். அந்த மாநாடுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்து இன்னும் கழகத்துக்குள்ள டீப்பாக இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாரு வேட்பாளர், மாவட்ட செயலாளர் யாரு அப்படின்றதெல்லாம் அவரே தான் முடிவு பண்ணியிருக்கின்றார்.
பல பேர் வந்து பல நாளா பல வருஷங்களா மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு எம்பி தேர்தலில் இடம் கிடையாது, நீங்கள் மாவட்ட செயலராக இருந்தால் உங்கள் பையனுக்கு இடம் கிடையாது, நீங்கள் மாவட்ட செயலரை புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பி பதவி கிடைக்கும் என்ன சொல்கிறீங்க அப்படின் போது, கட்சி பதவியே போதும் என்று பல சீனியர்கள் வந்து மாவட்ட செயலர் பதவியை விட்டு கொடுக்கலையா, அதனால் மாவட்ட செயலர் பதவி விட்டு கொடுக்காத வாரிசுகளுக்கும் மாவட்ட செயலருக்கும் எம்பி பதவி கிடையாது. அதே மாதிரி இந்த எம்பி தேர்தலில் திமுக சார்பில் நிக்க வைக்கப்படுகின்றவங்களில் 25% புதியவர்கள், 15% இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க போகின்றாராம் உதயநிதி ஸ்டாலின். எல்லாமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஒட்டு மொத்தமாக முடிவெடுத்திருக்கின்றாராம். ஆகையினால் கட்சிக்குள்ள முழுமையாக வந்துட்டவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால்தான் அதிகாரத்தில் சரிபங்கு எடுத்துக்கொண்டார். அடுத்தது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தேசிய அரசியலுக்கு போனாலும் இல்லை அடுத்த முறை தேர்தலுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே இருந்தாலும் முழுமையாக 2026 2031 வரைக்கும் அவர் ஆட்சியாளாம இடையிலேயே வந்து உதயநிதி ஸ்டாலினை கொடுத்துட்டு ஓய்வெடுக்கலாம் என்று ஸ்டாலின் ஐயா நினைக்கின்றாராம். ஏன்னா இந்த முதலமைச்சர் பதவி ஏற்றதுலேருந்து இன்னும் லண்டன் வரைக்கும் போயிட்டு வரலையாம், இங்கேயே வந்து காவிரி மருத்துவமனையிலே உடல்நிலையை பரிசோதித்துக் கொள்கின்றாராம். அதனால் தொடர்ந்து எத்தனை நாள் இப்படி நம்முடைய உடல்நிலையை பராமரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வெடுப்பதே சரியாக இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றார்களாம். சரி பார்க்கலாமே, உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி சேலம் மாநாட்டுக்கு பிறகு கிடைக்கிறதா, 2026 2031 இடைப்பட்ட காலத்திலேயே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவாங்களா, அப்படியே முதலமைச்சர் ஆனாலும் தமிழகம் தன்னிறைவு அடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். போலியான வாக்குறுதி கொடுத்துட்டு அதை எப்படி மக்களுடைய புரட்சியாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொள்கின்றவர் முதலமைச்சர் ஆகி என்ன பண்ண போறான்ற விஷயம் அரசு அமைச்சர்கள் வைக்கிறாங்க பார்க்கலாம். எல்லா தலைவனும் உருவாக்கப்படுவது தான், நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உருவாக்கப்படுகின்றாரா, தலைவனாக மெர்ஜ் ஆகிறாரும் பார்க்கலாமே. நன்றி நண்பர்களே.